ஸோ சில்லுன்ற கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேயே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா கிளைமேட் ஒரு பக்கம் அப்படிங்கும்போது, இன்னொன்று எனக்கு நான் புஜுபாபு ட்ரோஃபி டிஎன்சி 11 வர்சஸ் மும்பை மேட்ச் பார்க்க வந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எனக்கு நிறைய விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வந்து ஒவ்வொரு நாள் முடியும் போதும் ஸ்ரேயாஸ் ஐயர், இல்லை இப்படி சொல்லலாம், சூரியகுமார் யாதவ் தான் சொல்லலாம், ஏன்னா சூரியகுமார் யாதவ் முதல்ல ஆரம்பிச்சார், சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயாஸ் ஐயர், தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஒரு சாய் கிஷோர், சோனி யாதவ், இந்திரஜித், இவங்கெல்லாம் செல்ஃபி கொடுத்தாங்கல்ல வந்த கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் கண்டினியூ ஆகணும்னு நான் அதை நினைக்கிறேன். இது இது வந்து என்ன சொல்கிறது, எல்லா பிளேயர்ஸுகளும் ஃபேன்ஸுகளுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு மேட்ச் பார்க்க போகும்போது இதை பண்ண, இதுக்கு முன்னாடி புஜாரங்க வரும்போது, ஜெய்தேவ் உணர்கிட்ட வரும்பொழுதும் வந்து இந்த விஷயங்களை பண்ணாங்க. எனக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தூரமாக நின்று பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்துலாம் நமக்கு கிரிக்கெட் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சில பிளேயர்ஸ்கள்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கணும், அந்த விஷயம் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்களுக்கு பசங்களுக்கு வந்து நிறைவேறுது அப்படிங்கிறத பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா ஒரு பையன் சொன்னால், சூரியகுமார் யாதவ் டிவியில் பார்த்துருக்கேன், ஃபோனில் பார்த்துருக்கேன், இப்போ நேரில் கோயம்புத்தூரில் இங்கே விளையாடுறத பார்க்குறேன், அவங்க கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் அப்படின்னு அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது அருண் வந்து ஆக்சுவலி திருமானூர், திருமானூர்லேருந்து கோயம்புத்தூரில் படிக்க வந்திருக்கார். அருணுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. சாதாரண கிஃப்ட் இல்லை, பர்த்டே கிஃப்ட். பர்த்டே கிஃப்ட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியும் இல்லை, அருண் நீங்கள் காமிக்கலாம். ஸோ இந்த க்ளவ் வந்து சூரியகுமார் நல்லா காமிங்க, க்ளோஸில் காமிங்க. ஓகே, சூரியகுமார் யாதவ் வந்து அவருக்கு சைன் பண்ணி இந்த க்ளவ் வந்து கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. நதீரை பார்த்தா, நதீர்னா அவங்க ஊர் பையன் பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்க்கல. அப்புறம் தான் இவர் வந்து சூரியகுமார் யாதவ் கூட ஃபோட்டோ அந்த பையன் எடுத்திருந்தான் அருண். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் சரி பார்ப்போம் அவனு பார்த்தா அன்றைக்கே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு சில விஷயங்கள் நடந்தது அருண். இப்போ அந்த விஷயங்கள் தான், நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு போராட்டம் நடந்தில்ல, அந்த போராட்டம், அந்த போராட்டம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, அந்த சூரியகுமார் யாதவ் கூட ஃபோட்டோ நீங்கள் எடுத்திருப்பீங்க, ஸ்ரேயா சேரோட ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அது எப்படி ஆரம்பிச்சது, இங்கே கோயம்புத்தூரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ இந்த கிரவுண்ட் இருக்கிற எஸ்என்ஆர் காலேஜில் தான் படிச்சிட்ருக்கேனே, கிரிக்கெட்டில் இருக்கேன், இந்த அகாடமியில் கிரிக்கெட்டில் இருக்கேனே. ஃபாஸ்ட் போலரா? ஆ, ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர்ண்ணா. நான் வந்து இந்த அகாடமியில் இருந்தப்போ மும்பை டீமு டிஎன்சிஏ டீம்லாம் வந்திருந்தாங்க, அப்போ என்னை வந்து நெட் பவுலிங்காக கூப்பிட்டுருந்தாங்கண்ணா. பொதுவாக எங்கள் எஸ்என்ஆர் காலேஜுக்கு எந்த டீம் வந்தாலும் அப்போ நீங்கள் வந்து ஒரு பவுலராக, நெட் பவுலராக உங்களை எப்பயுமே கூப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்களா? ஆ, ஆமாங்கண்ணா, எப்பயும் வெளிலேருந்து எந்த டீம் வந்தாலும் இதுமாதிரி நெட் பவுலிங்காக சொல்லுவாங்கண்ணா, நாங்கள் போய் பவுலிங் போட போவோம்ண்ணா. அந்த இடத்துல யாருக்கெல்லாம் பவுலிங் பண்ணியிருக்காருண்ணே? நான் இன்ன வரையும் புஜாராவுக்கு போட்டிருக்கேண்ணா, உனட்கட்டு, ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், சாய் கிஷோர், இதுமாதிரி நிறைய பிளேயருக்கெல்லாம் போட்டிருக்கேண்ணா. திருமானூர், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், திருமானூர். ஓகே, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், திருமானூர், ஒரு ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர். புஜாராவுக்கு, சாய் கிஷோர், சூரியகுமார் யாதவ், இல்லை யாருக்கு பண்ணியிருக்கீங்க, சூரியகுமார் யாதவ் போட்டிருக்கீங்களா? யார் டஃப்பாக இருந்துச்சு? எப்போதோ சொல்லுவாங்க நெட் பவுலிங்லாம் இந்த இந்த இடத்துல போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் சில பேர் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா, யாராவது இம்ப்ரெஸ் ஆகிருக்கீங்களா, ஏதாவது வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்களா? இப்போ கூட இந்த சூரியகுமார் யாதவ் ஏதாவது சொன்னாரா, சர்ஃப்ராஸ் ஏதாவது சொன்னாரா? ஆ, சொல்லியிருந்தாங்கண்ணா. மெயினாக நான் போட்டப்போ புஜாரா ஒரு வாட்டி இதுக்கு வந்திருந்தாருண்ணா, ரஞ்சி டிராஃபிக்கு வந்திருந்தாண்ணா. அப்போ தான் நான் போடுற எல்லா பாலையும் அவர் வெல் லெஃப்ட் விட்டுக்கிட்டே இருந்தார்ண்ணா, கொஞ்சம் பேட்டு இங்கே ஆடுற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சொன்னார்ண்ணா, இந்த லைன் லென்த்தில் போடுங்க அப்படின்னு எனக்கு நல்ல இது சொல்லியிருந்தாருண்ணா. அப்போ எனக்கு கொஞ்சம் பயத்துலேயே நான் அப்போ போட்டுட்டு இருந்தேண்ணா. ஃபஸ்ட் டைமாக நான் நெட் பவுலிங் போனப்போ புஜாராவுக்கு தானே போட்டேன் அந்த பிளேயரில், ஒரு பயம் இருந்துச்சுண்ணா எனக்கு அந்த டைம். புஜாராவுக்கு போடுறாங்கிற பயமா, இல்லை புஜாரா வேலை அடித்துறாங்கிற பயமா? இன்னும் புஜாராவுக்கு போடுறோன்னு ஒரு பயம் இருந்துச்சுண்ணா. இப்போ மும்பை, இங்கே சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயா சையர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அந்த கேம்பில் நடந்தது, ஏன்னா எங்கிட்ட நீ நிறைய ஆஃபில் சொல்லியாச்சு, நிறையக்கு தெரியும், அது எப்படி நடந்தது அந்த ஃபோட்டோ எடுத்தது, சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார், எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப மூணு நாள் நல்லா சிறப்பாக நடந்துச்சுண்ணா. நான் வந்து நெட் பவுலிங் போனப்போ என்னோட ஆதார் கார்டு பார்த்து கேட்டார்ண்ணா சர்ஃப்ராஸ் கானு, உன்னோட எப்படி எப்படி ஆதார் கார்டு, எதனால் அவன்கிட்ட ஆதார் கார்டு கேட்டார்? அது என்னன்னே எனக்கே தெரியலண்ணா, என்னை பார்த்ததுமே பையா உன்னோட ஆதார் கார்டு எடுன்னு அப்படியே ஹிந்திலே சொல்லிட்டு இருந்தார்ண்ணா. அப்புறம் நான் அதை கேட்டுட்டு எடுத்து காமிச்சேண்ணா அந்த ஆதார் கார்டை, கரெக்டாக அவர் என்னோட டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துட்டார்ண்ணா. அன்றைக்கி தான் என் பர்த்டேண்ணா, என் பர்த்டே அன்னைக்கு நான் நெட் பவுலிங் போயிருந்தேன். பர்த்டே எதுவும் சொன்னதும் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணார்ண்ணா சர்ஃப்ராஸ் கான். இதை போயிட்டு சூரியகுமார் யாதவ்ட்டி என்னோடய பர்த்டே இன்றைக்கி அப்படின்னு சொன்னார்ண்ணா. சூரியகுமார் எனக்கு விஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் 200% ஒரு கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு எனக்கு சொன்னார்ண்ணா. இது சூரியகுமார் யாதவ் சொன்னாரா? ஆ, ஆமாங்கண்ணா. 200%ன்னதும் எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலண்ணா அந்த இடத்துல. இது மாதிரி ஒரு இந்தியன் கிரிக்கெட்
கேப்டன் வந்து சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா அந்த டைமு. ஓகே, இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் விளாட்டி நீங்கள் சொன்னீங்களா, இந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து எனக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி சொன்னார், சர்ஃபாஸ் கான்ட்ரா அப்படி பேசுகிறேன் என்ன சொல்ல, எல்லாரும் என்ன சொன்னாங்க உண்மையை சொல்லணும். இந்த ஆர்வத்தில் போயிட்டு நான் எல்லாத்துட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் நான் சொல்லிட்டு இருந்தேண்ணா, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் நம்பலைண்ணா, அவர்லாம் கொடுக்க மாட்டார், அவர் இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே இருந்தாங்க கடைசி வரைக்கும் என்கிட்ட. இது வந்து புஜுபாபு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, புஜுபாபு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த க்ளவு, ஓகேங்களா, இந்த க்ளவு வந்து உங்களுக்கு கிடைச்ச கதை, ஏன்னா இது வந்து ஒரு நாளில் கிடைக்கல, ஆகஸ்ட் 26 முதல் நாள், முதல் நாள் நீ இந்த முதல் நாள் அது கிஃப்டை வாங்குறதுக்கு 200% நான் கொடுக்குறேன் சொன்னேன், கிஃப்டை வாங்குறதுக்கு நீ என்ன பண்ண, என்னெல்லாம் செஞ்ச, எப்படி முயற்சி எடுத்த, அவரை பார்க்கணும் பார்த்தானே கிடைக்கும், நீ என்ன பண்ண முதல் நாள்? நான் அன்னைக்கு வந்து இப்போ நான் கிட் பேக் எதுவும் எடுத்துருவோம்ல, நான் வந்து கிரவுண்டுக்கு வா, நாளை 3-4 நாள் நான் மேட்சில் தான் இருப்பேன், நீங்கள் கிரவுண்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு அந்த கிஃப்ட்டு நான் தரேன், பர்த்டே கிஃப்ட்டு. அப்படி இது எப்போ சொன்னார்? அது அன்றைக்கி 26 அன்றைக்கி நெட் பவுலிங் போட்டப்ப சொன்னார்ண்ணா. அன்றைக்கி இது காலையில் போட்டிங்களா? காலையில் சொன்னார்ண்ணா. இப்போ மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிண்ணா, மேட்ச் வந்து 27ண்ணா ஸ்டார்ட்டு, நான் 26 அன்றைக்கி தான் போயிருந்தேண்ணா, நெட் பவுலிங் வந்திருந்தாங்க ப்ராக்டிஸ்க்கு. ஓகே, 27 அவங்கள பார்த்து சொன்னார். ஸோ அதனால் முதல் நான் அன்றைக்கி வந்து ஒரு அவர்கிட்ட இந்த வாங்க கிஃப்ட் வாங்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. 28 என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், 28 என்ன நடந்துச்சு. 28 வந்து நான் கிரவுண்டுக்கு வர சொல்லியிருந்தாருன்னு போனேன் நானா, அங்கே வந்து செக்யூரிட்டிலாம் ஃபுல்லாக வெளில நிற்க வச்சுருந்தாங்க, முடியாது உங்களை விட முடியாது, யாராக இருந்து யார் சொன்னால் என்ன நான் விட மாட்டேங்களேன்னு ரொம்ப இது சொன்னாங்கண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மைண்ட் இதாகிடுச்சுண்ணா, அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல முடியலண்ணா. அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி போயிட்டு நான் அவங்க நேராக அவங்க ஹோட்டலுக்கே போயிட்டேண்ணா. அப்போ கூட சொல்லியிருப்பாங்களே அவங்ககிட்ட, அந்த ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடி சூரியகுமார் ஏதோ பல பேரை பார்க்குறாங்க, ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஆமாண்ணா, நேராக இப்போ ஒருத்தங்க சொன்னாங்க ஹோட்டலுக்கு நேராக போங்கன்னு சொன்னாங்கண்ணா, நான் அங்கே போய் பார்த்தேன் சூர்யாவை, அவர் அப்படியே என்னை இங்கிலீஷ்லேயே சொல்லிகிட்டு இருந்தாண்ணா, என்னை திட்டாருண்ணா, ஏன் பையாவா நீ கிரவுண்டுக்கு வரல, உன்னை கிரவுண்டுக்கு வர சொல்லியிருந்தேன்ல, ஏன் நீ கிரவுண்டுக்கு வரல? எனக்கு அவர் கேட்குற நேரம் என்னால் ஒன்றுமே பேச முடியலண்ணா அந்த நேரம். ஹோட்டல் ரூம்னா இல்லை கீழே வந்தாரா, எப்படி அவர் எப்படி நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி அவருக்கு தெரிய வந்தது? கரெக்டாக அவங்க பஸ் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் முன்னாடி நின்றுட்டு இருந்தேண்ணா அந்த நேரம், அவர் கரெக்டாக என்னை வெளில வந்து பார்த்ததுமே அதிர்ச்சியாக அப்படியே கேட்டார்ண்ணா, என்ன பையா இங்கே வந்திருக்கீங்க? ஞாபகம் வச்சுருந்தாரா? நல்லாவே ஞாபகம் வச்சுருந்தாருண்ணா, உனக்கு என்ன வேணும் என்னன்னு கூட என்கிட்ட கேட்டார்ண்ணா. அந்த நேரம் கூட நான் என்ன வேணும்னு சொல்லக்கூட எனக்கு முடியலண்ணா அந்த டைமில் அங்கே. ஆனால் உனக்கு ஆச்சரியமாக இல்லையா, நம்ம மறக்கலை மறந்துருப்பாருன்னு நினச்சே அப்படி எல்லோரும், ஏன்னா இங்கே நிறைய சக்திகள்லாம் சொன்னோம் நாங்கள். கண்டிப்பாக நான் எனக்கு அவர் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுருந்தாருண்ணா, மறுபடியும் என்னை வந்து நீ கண்டிப்பாக நாளைக்கு கிரவுண்டுக்கு வா, நீ யார் சொன்னால் என்ன, நீ நேராக வா கிரவுண்டுக்கு வான்னு என்கிட்ட சொன்னார்ண்ணா. அப்பயும் நான் வந்து சரிங்கண்ணா ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு வந்தேண்ணா நேராக. இப்போ அடுத்தது பாயின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, இப்போ இன்றைக்கி தானே இந்த க்ளவு, இது வந்து நேத்திக்கு தானே, இது வந்து நேத்திக்கு ஓகேங்களா, இது நேத்திக்கு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த க்ளவு எப்படி கிடச்சிச்சு, எப்படி போனீங்க, என்ன நடந்துச்சு? ஆனால் இன்றைக்கி வந்து காலையில் மார்னிங் ரன்னிங் போயிட்டு இருந்தாங்கண்ணா க்ரௌண்டில், அந்த நேரம் கரெக்டாக அவருக்கு ஆப்போசிட்டாக போய் நான் நின்றேண்ணா, என்னை பார்த்ததுமே அவர் வந்து இந்த சைடு இந்த கேட்டுகிட்ட வாங்க, நான் வந்து வெயிட் பண்ணுங்க அங்கே, நான் ஒரு ரவுண்டு ஓடிட்டு வரேன்னு சொன்னார்ண்ணா. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேண்ணா அங்கே இருக்கிற சாரிட்டி சொல்லிட்டு, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரம் அங்கே போயிட்டு அதுக்குள்ளே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுண்ணா மார்னிங். ஆனால் உனக்கு ஆச்சரியமாக இல்லை, உனக்கு கூப்பிட்டு நான் வரேன் வெயிட் பண்ணு, அதெல்லாம் எனக்கும் ஆச்சரியமாக இருக்கு, ஏன்னா எப்படி மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கிறதுங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. உனக்கு இருந்துச்சாருண்ணே? கண்டிப்பாக அந்த இது இருந்துச்சுண்ணா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுண்ணா, அவர் வந்து ஒரு இந்தியா கேப்டன் மறக்காமல் என்ன ஒரு ஞாபகமாக வச்சுருக்காரு அப்படின்ட்டுண்ணா. இது இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஷேர் பண்ணியிருப்பில்ல, அப்போல்லாம் என்ன சொன்னாங்க, அப்பயும் யாரும் நம்பினாங்களா? ஆனால் இதை நம்பலைண்ணா, அப்பயே சொல்லிட்டு தானே இருந்தாங்க அவங்க டீம் ஃபிஷியோ கூட சொன்னாங்கண்ணா, இது மாதிரி தான் சூரியகுமார் எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டு இருப்பாரு, ஆனால் கொடுக்க மாட்டார், நீ இதை எதிர்பார்த்துட்டு இருக்காத அப்படின்னாருண்ணா. ஆனால் நான் விடவே இல்லைண்ணா, 3 எஃபெக்ட் போட்டுகிட்டே இருந்தேண்ணா. அந்த நேரம் நான் கையை இப்படி மேலே தூக்கினேண்ணா, அவர் அங்கேருந்து என்னை வாட்ச் பண்ணி 10 வெயிட் பண்ணு அப்படின்னு அங்கே சொல்லிகிட்டு இருந்தாண்ணா. அந்த நேரம் பார்த்து தமிழ்நாடு மேனேஜர் அங்கே உட்காந்து சார் சொல்லிகிட்டு இருந்தாங்கண்ணா என்கிட்ட, அவங்க மேட்சுக்கு போயிட்டாங்க, இப்போதைக்கு வரமாட்டாங்க, நீ ஈவினிங் 4:30 போல் வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கண்ணே. இந்த இது எனக்கு முடியாமல் நான் வந்து இங்கே புஜிபாபுக்கு வந்திருந்த சாரு ஸ்கோரர்கிட்ட சொல்லியிருந்தேண்ணா, இது மாதிரி எனக்கு க்ளவு தரேன்னு சொல்லியிருந்தாங்க, என்னன்னா உள்ளே விட மாட்டுறாங்கன்னு சொன்னேண்ணா. அந்த ஸ்கோரர் போய் நேராக சூர்யாட்ட போய் பேசியிருக்காங்கண்ணா, என்னோடய ஃபோட்டோ காமிச்சு, இது மாதிரி இந்த பையன் வந்து க்ளவு தரேன்னு சொல்லிங்களாண்ணே. அதுக்கு சூர்யாவும் நான் வந்து ஆமாம், இந்த பையனுக்கு பர்த்டே கிஃப்டாக நான் வந்து
க்ளவ் தரேன்னு சொல்லியிருந்தேன், அது உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னானா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருந்தாருண்ணா சூர்யாவும். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க இதில் அவரோட சைன்லாம் போட்டு கொடுத்துருக்காருண்ணா அவங்கள்ட்ட. இதை மறந்துடாமல் அந்த பையன்கிட்ட கொடுங்க, கொடுத்து அந்த பையன்கிட்ட ஃபோட்டோ எடுத்து தான் எனக்கு அனுப்புங்க, அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும்னு இவ்வளோ தான் நான் வச்சு சொல்லியிருக்காருண்ணா சூரியகுமார் யாதவ். அப்புறம் 4:30 மேலே நான் போனேன்னா, ஆனால் சூரியகுமார் வந்து கிளம்பிட்டாங்கண்ணா, அவங்க டைம் ஆகிடுச்சு மேட்ச் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. ஸ்கோரர் அப்புறம் என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த க்ளவ்வை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சூர்யாவுக்கு அனுப்புனாங்கண்ணா, அனுப்புனாங்க. அப்போ தான் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும்னு சூர்யா சொல்லிட்டு போனாரண்ணே. இந்த அளவுக்கு என்னை நாவ வச்சு எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காருண்ணா ஃபஸ்ட் டைமாக, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. சூரியகுமார் யாதவ் ஏன் அங்கே இருக்கிறாரு, சூரியகுமார் யாதவ் ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு ரீசன் தான், அது பொதுவாக எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே எல்லா ஏன் எல்லா கிரிக்கெட்டர்ஸும் அங்கே இருக்கிறாங்க, ஏன் அவங்க கிரிக்கெட்டர்ஸ் தான் அவங்க எல்லோரும் பேசுகிற கிரிக்கெட்டர்ஸாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் ஓகேங்களா. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய க்ளவ்வோ பேட்டோ ஒரு ஷூஸோ கொடுக்கறது தான். எனக்கு சூரியகுமார் யாதவ் 4 நாளாக ஃபேன்ஸ்களை நடந்துக்கிட்ட விதம் அப்படிங்கிறதும், இப்போ அருணை ட்ரீட் பண்ண ஒரு விதம் அப்படிங்கிறதும், சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு நான் நம்பவே இல்லை, தான் நம்பவே இல்லை. ஒரு சில இடங்களெல்லாம் வந்து ஒரு இப்படி பண்ணுவார், ஞாபகம் வச்சுருப்பார், இப்படி பண்ணுவார், இப்படி இருப்பார், நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. பட் அதெல்லாம் தாண்டி சூரியகுமார் இருந்தார் இருக்கிறாரு அப்படின்னா லிட்ரலி சூப்பர், லிட்ரலி சந்தோஷம். இந்த கோயம்புத்தூர் இந்த SNR கிரிக்கெட் கிரவுண்ட் சூரியகுமார் யாதவ் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுருக்கோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள்களை மற்றவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறவன் தான் ஒரு பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மேன். ஸோ இது அருண் என்ன பண்ணுவான், அருண் இதை எப்படி பண்ணுவாலாம் தெரியாது, பட் அருண்கிட்ட இதை கொடுக்கும்போது அருண் கடைசி வரைக்கும் இதை ஞாபகார்த்தமாக வச்சுருப்பான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த விஷயங்கள் தான் இங்கே. ஸோ சூரியகுமார் யாதவ் கொடுத்த செல்ஃபிஸ், சூரியகுமார் யாதவ் போட்ட ஆட்டோகிராஃப்ஸ், சூரியகுமார் யாதவ் இப்போ அருண்கிட்ட கொடுத்த அந்த க்ளவுஸ், ஸோ இதெல்லாமே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிரிக்கெட்டர்ஸுக்களும் இப்போ இந்த வீடியோ மேபி நீங்கள் பார்க்குற சின்ன பசங்க நீங்கள் ஒரு கிரிக்கெட்டராக ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, நீங்கள் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, இதையே தான் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. நீங்கள் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகுங்க, நிறைய பேருக்கு செல்ஃபி கொடுங்க, நிறைய பேருக்கு ஃபோட்டோ கொடுங்க, நிறைய பேருக்கு ஆட்டோகிராஃப் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணணும், கிரிக்கெட் விளையாடுற பசங்களுக்கு உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் அதாவது உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்துடுவாங்க. அந்த ஸ்பான்சர் வந்ததுக்கப்புறம் சில பல எக்யூப்மெண்ட்ஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியாது, அந்த எக்யூப்மெண்ட்ஸை இருக்கக்கூடிய பசங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க பின்னாடி யூஸ் பண்ணிப்பாங்க. டன், ஓகே, வீடியோ நிறைவடையுது. அருண் க்ளவுஸ் பத்திரம், க்ளவு பத்திரமாக வச்சுக்கோங்க. திருமானூரில் போயிட்டு எல்லாத்தையும் காமிங்க. ஓகேண்ணா, கண்டிப்பாக காமிப்போண்ணா. ஓகே, நன்றி. வீடியோ நிறைவடையுது. ஸோ இங்கேருந்து நானும் கிளம்புறேன் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜெம் ஆஃப் பர்சன், ஸோ வேறு மாதிரியான ஒரு சூரியகுமார் யாதவுக்கு. ஸோ அடுத்தடுத்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடணும், ஸோ T20 வேறு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி வாழ்த்துக்களோட விடைபெறுகிறேன்.